பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பர்சன் பை ஃபார்ச்சூன் ரீஃபன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நம்மளோட டிஷ்ஷஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்குது, இந்த மீன் டைம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். அதோட தொடர்ச்சியாக அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிகப்பரிசி இடியாப்பம். அதுக்கு ஈக்குவலாக ஒரு நல்லா சுருன்னு ஒரு சட்னி, தக்காளி சட்னி. சிகப்பரிசி இடியாப்பம் அண்டு தக்காளி சட்னி, தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிகப்பரிசி இடியாப்பம், தக்காளி சட்னி, தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். சிகப்பரிசி இடியாப்பம் மாவு 2 கப், உப்பு தேவைக்கேற்ப, திருகிய தேங்காய் கால் மூடி, தக்காளி 5 நம்பர், பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 3, பூண்டு 5, எண்ணெய் தேவையான அளவு, புளி நெல்லிக்காய் அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. சிகப்பரிசி இடியாப்பம் எப்படி செய்யறங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு சிகப்பரிசி இடியாப்பம் மாவு எடுத்துருக்கோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடியாப்பம் மாவு கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மல் சிகப்பரிசி மாவில் உங்களுக்கு லைட்டாக நம்ம இந்த மாதிரி இட்லி பானையில் ஒரு துணி போட்டு அது மேலே அந்த நார்மல் மாவு, நார்மல் சிவப்பரிசி மாவு வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு சூடு காட்டிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணால் பட் சளிச்சுக்கணும், நல்லா கட்டி விழாமல் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக இடியாப்பம் மாவே சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, தென் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி, சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலும் உங்களுக்கு அப்படியே மாவு அப்படியே உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த சுடு தண்ணி ஏறி ஏறி பாருங்க. இது பார்த்திங்கன்னா நான் என்னோடய ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே பஃபே வரும், அப்போ வந்து நான் பண்ணுற பெரிய விஷயமே இதுதான். உங்களுக்கு லைவில் வந்து நாங்கள் சிகப்பரிசி இடியாப்பம் கொடுப்போம், நல்ல வாசமாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான உணவு, இந்த மீன் டைம் பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா சூடாக இருக்கிறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கையில் சூடு தாங்குற அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய், ஒரு நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிகப்பரிசி வந்து நல்லா பைண்ட் பண்ணும், ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். லைட்டாக ஃபார்ச்சூன் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிறோம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், நம்ம என்ன சேர்க்கணும்னு இல்லை, வேணா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போயே வந்து லைட்டாக பார்த்துக்கணும். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கட்டியாக இல்லாமல் லைட்டாக நம்ம லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சிகப்பரிசி இடியாப்பத்துக்கு இந்த மாவு பேசிக்காக ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரு 2 தட்டு ஊற்ற போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் இந்த பேஸ் அடியில் வந்து நம்ம தேங்காய் திருவள் தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதுவும் ஒரு ஆப்ஷன் தான், பட் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது இந்த இட்லி எப்படி இந்த அவியுதோ, இந்த இட்லி அவிறப்பே இந்த தேங்காயும் சேர்ந்து நல்லா அவிஞ்சு அந்த மாவில் இறங்கி அந்த பாலோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம தேங்காய் பாலோடு சாப்பிட்லாம், ஈவன் நம்ம மட்டன் ஸ்டியூ சொதி எல்லாமே சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம இந்த இடியாப்ப குழாயில் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி நம்ம இதை உள்ளார சொருவிக்கிறோம். ஈவன் பாயா கூட சூப்பராக இருக்கும், ஆட்டுக்கால் பாயா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம விருப்பப்பட்ட சைஸில் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இது மாதிரி நம்ம புளிஞ்சு வச்சாச்சு, நமக்கு எவ்வளோ வேணுமோ புளிஞ்சுக்கலாம். தென் ஒரு சைடு இட்லி பேனு ரெடியாக இருக்குது, இது உள்ளார வச்சிடறோம். ஓகே, அடுத்ததாக ஒரு தக்காளி சட்னி.
இதுவும் நம்ம ஒரு பஞ்சோட தக்காளி சட்னி நிறைய பார்த்துருப்போம், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இதில் தக்காளியை பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிச்சோன்னே அதில் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் ஒரு மூணு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். தென் அதே மாதிரி வரமிளகாய், வரமிளகாயும் நமக்கு ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு காரம் இருக்கும். இதில் நாலு சேர்த்துருக்கேன். தென் பூண்டு, கொஞ்சமாக புளி, இந்த நார் எடுத்த புளி, ஓகே, இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. தென் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம பிரஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சு, தக்காளி சட்னி. இந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நம்ம நல்லாவே சேர்த்துக்கலாம், என்னென்னா இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. இந்த பூண்டு வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு காட்டம் இருக்கும். நல்லா சூடாக இந்த தாளிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இந்த ஒரு சைடு வந்து நமக்கு சிகப்பரிசி இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. கடுகு, அதே மாதிரி கடுகு போட்டாச்சு. உளுந்து, ஒரு பேசிக் தாளிப்பு. நான் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதிலே நம்ம கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். அந்த சூடோட மேலே ஊற்றிடுறோம். உங்களுக்கு இந்த இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சைடு சட்னி ரெடி ஆயிடுச்சு. தென் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான, இந்த மீன் டைம் நல்ல ஒரு சிம்பிளான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, தென் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இடியாப்பம் மாவு அப்படிங்கிறப்ப ஒரு வேக்காடு விட்டு தான் இருக்கும், ஸோ அதனால் உடனே வெந்துடும். சூப்பர், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு இடியாப்பம், ஒரு சைடு தக்காளி சட்னி, ரெண்டுமே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வா வான் கூப்பிடுது, நான் போகிறேன், போய் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா சுருக்குன்னு இருக்கு, சுருக்குன்னு இருக்கு, பட் சூப்பராக இருக்கு. சிகப்பரிசி இடியாப்பம் எப்படி செய்யறங்கிற பார்த்துடலாம். சிகப்பரிசி இடியாப்பம் மாவை நல்லா சலிச்சு அதோட இதுக்கு தேவையான உப்பு சுடுதண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இட்லி பானையில் தட்டுக்கு அடியில் திருகிய தேங்காய் போட்டு அதுக்கு மேலே இடியாப்பத்தை புளிஞ்சு வேக வச்சு எடுத்தோம்னா சிகப்பரிசி இடியாப்பம் தயாராகிடும். தக்காளி சட்னி எப்படி செய்யறங்கிற பார்த்துடலாம். தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அதோட பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, புளி சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து தக்காளி சட்னியோட கலந்துட்டோம்னா தக்காளி சட்னி தயாராகிடும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு டிஸ்ட்டோட, ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபண்ட்ஸ் அண்ட்ளாயர். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம சுண்டல் செய்கிறப்ப அது மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை தோசை மாவோட சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண, ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்ந்து சேர்த்து தோசை ஊற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு முறமுறப்பாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமும் கூட. என்ன நம்ம அரைச்ச உடனே உடனே பயன்படுத்திடணும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட சூப்பராக பார்க்க போகிற டிஷ் வேறு என்ன அப்படின்னா கோழி வரமல்லி பிரட்டல்.